Hi, welcome to TechCas. In the video, we will see access control expose headers. So, access control expose header, what we need to do is, now you can call in UI, API call backend. If you backend API call in backend, suppose if there is a cross-origin request. At the same time, you can run a custom header. You can read the script in the custom header. Suppose you can use access control expose headers, அவங்க வந்து அந்த கஸ்டம் ஹெட்டரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தான் உங்கள் ஸ்கிரிப்டால் ரீட் பண்ண முடியும். பை டிஃபால்ட் வந்து உங்கள் ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கார் சேஃப் லிஸ்டட் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ்னு இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற சில ஹெட்டர்ஸ் மட்டும்தான் உங்களை ஸ்கிரிப்டால் ரீட் பண்ண முடியும். ஸோ எனி கஸ்டம் ஹெட்டரை ரீட் பண்ணோம்னா நீங்கள் அது வந்து அக்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்போஸ் ஹெட்டர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். இதை நம்ம டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷனில் போயிட்டு நம்ம அக்சஸ் control expose headers or documentation la pay paakumbodhu enna solranga it allows to the server to indicate which response header should be made available to scripts running in the browser okay in response to a cross origin request again cross origin request la enna enna headers la vandu script ala read pannonradha inga dhaan avanga vandu kudukkanum only car safe listed response headers are exposed by default so car safe listed response headers na enna nu pay paakalam so adula pathina cache control கண்டென்ட் லாங்குவேஜ் கண்டென்ட் லென்த் கண்டென்ட் டைப் எக்ஸ்பயர்ஸ் லாஸ்ட் மாடிஃபைட் ப்ராகமா இதெல்லாம் வந்து கார் சேஃப் லிஸ்டட் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர். இதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு ஹெட்டர்ஸில் நம்ம அனுப்புகிறாங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து வருதுன்னா அவங்க வந்து இந்த அக்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்போஸ் ஹெட்டர்ஸில் கொடுக்கணும். ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கோசம் நான் ரெண்டு எக்ஸசைஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று நோட் ஜேஎஸில் பேக்கெண்டுக்கு யூஐக்கு வந்து ரியாக்ட் ஜேஸில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ரியாக்ட் ஜேஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேக்கெண்ட் கோட் போய் பார்க்கலாம். ஸோ ரியாக்ட் கோட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் என்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவ்ஓஎஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்ல கால் பண்ணுறோம் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ சோர்ஸ் வந்து இந்த யூஐ அப்ளிகேஷன் வந்து லோக்கலோஸ் 3000 ரன் ஆகும். டெஸ்டினேஷன் அந்த சர்வீஸ் வந்து 8080. ஸோ இது கிராஸ் அர்ஜென்ட் ரிக்வஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம பேக்கின் கூட போய் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. பேக்கின் கோட் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டவுன்லோடுக்கு நம்ம எழுதியிருக்கிறோம். இது வந்து இந்த ஃபைல் டம்மி பிடிஎஃப் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து ரெஸ்பான்ஸில் கொடுக்குறேன். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா இங்கே வந்து அந்த ஃபைலை கொடுக்கும்போது ரேண்டமாக ஒரு நம்பர் ஒரு 4-digit நம்பர் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறோம். அதை வந்து ஃபைல் நேமாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸோட டாக்குமெண்டேஷனில் போய் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸோட டாக்குமெண்டேஷனில் போயிட்டு ரெஸ்பான்ஸ் டாட் டவுன்லோட்லேருந்து பாத் எந்த பாத்லேருந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் என்ன ஃபைல் நேமில் டவுன்லோட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம இந்த சின்டெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ரேண்டமாக நம்ம ஒரு 4-digit நம்பர் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த ஃபைலை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். நம்ம கேஸில் டம்மி டாட் பிடிஎஃப் இந்த ஃபைல் வந்து இன்னும் ரேண்டமான ஒரு நம்ம ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம். இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா பை டிஃபால்ட் கண்டென்ட் டிஸ்போசிஷன் ஹெட்டரில் இந்த ஃபைல் நேம் வந்து இந்த பேராமீட்டரில் இருக்குது. இதுதான் வரும். நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும்னா நீங்கள் வந்து வித் த ஃபைல் நேம் பேராமீட்டர் வச்சு ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பேசிக்கலி நம்ம என்ன தெரிஞ்சிக்க போகிறோம்னா கண்டென்ட் டிஸ்போசிஷன் வந்து ஒரு ஹெட்டர் வந்து அதை கொடுக்க போகுது ரெஸ்பான்ஸ். சரி, இதை எப்படி ஒர்க் ஆகுது நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம போயிட்டு டவுன்லோட் பிடிஎஃப்பில் கிளிக் பண்ணுறோம். இப்போ டவுன்லோட் பிடிஎஃப்பில் கிளிக் பண்ணுறோம். இப்போ ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கு. நம்ம நெட்ஒர்க் காலில் போய் பார்க்கலாம். இந்த நெட்ஒர்க் கால் போயிருக்குங்க இல்லையா? இந்த லோக்கலோஸ் 8080 டவுன்லோட் போயிருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டிஸ்போசிஷன் அட்டாச்மெண்ட் ஃபைல் நேம் 2518. இந்த 2518 தான் ரேண்டமாக ஜென்ரேட் ஆன ஃபைல் நேம் 2518.pdf. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இப்போ யூஐ கோடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் ஃபைல் நேம் வந்து நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறேன். ஃபைல் நேம் வந்து டவுன்லோட் ஃபைல் டாட் பிடிஎஃப்னு ஹார்ட் கோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேமை தான் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து நான் ரெஸ்பான்சர் ஹெட்டரை ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபைல் நேமை நான் டிஸ்பிளே பண்ணணும். இங்கே பார்த்தீங்க இல்லையா, இங்கே வந்து அந்த ஃபைல் நேம்லேயே டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னா எப்படி செய்கிறது? நம்ம இப்போ ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸை யூஐ கோடில் அக்சஸ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஏற்கனவே கன்சோல் டாட் லாகில் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸை லாக் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸில் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. கேஷ் கண்ட்ரோல், கண்டென்ட் லென்த்து, கண்டென்ட் டைப்பு இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்ஸ் சேஃப் லிஸ்டட் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணுது. ஆனால் நீங்கள் நெட்ஒர்க் காலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டிஸ்போசிஷன் வந்திருக்கு. இப்போ ஸ்கிரிப்டால் அதை ரீட் பண்ண முடியல. ஏன் ஸ்கிரிப்டால் ரீட் பண்ணல ரீட் பண்ண முடியலன்னா
இங்கே போய் இப்போ ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்போஸ் ஹெட்டர்ஸில் கண்டென்ட் டிஸ்போசிஷன் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னா நம்மளால் இந்த கஸ்டம் ஹெட்டரை நம்ம ரீட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கோட் மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரீட் பண்ண முடியுதா, ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்கிரிப்டில் ரீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ கோட் மாடிஃபை பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் டாட் ஹெட்டர் சொல்லிட்டு அக்சஸ் கண்ட்ரோல் ஹைஃபன் ஹெட்டர்ஸ் கண்டென்ட் டிஸ்போசிஷன்ல வருது இல்லையா, கண்டென்ட் டிஸ்போசிஷன் சொல்றோம். மல்டிபிள் வேல்யூஸ் இருந்தால் நீங்கள் கமா செப்பரேட்டடாக போட்டு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஐ கூட போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த லிஸ்ட்டில் வந்து கண்டென்ட் டிஸ்போசிஷன் இருக்கணும், ஏன்னா நம்ம அதை அலோவ் பண்ணியிருக்கிறோம். சரி, அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ நம்ம ஏபிஐ கால் இப்போ திருப்பி பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஆக்சுவலாக அந்த கால் போகும் ஓகேங்களா. ஸோ நெட்ஒர்க் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் டேப்பில் டவுன்லோடுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம அக்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்போஸ் ஸ்டேட்டஸ் இப்போ ஆட் ஆயிருக்கு. இனிஷியலாக இல்லை, இப்போ ஆட் ஆயிருக்கு, அதில் கண்டென்ட் டிஸ்போசிஷன் வந்திருக்கு. ஸோ கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டிஸ்போசிஷனில் அட்டாச்மெண்ட் ஃபைலின் இப்போ ரேண்டமாக 4005 ரீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து அந்த கஸ்டம் ஹெட்டரை நம்ம ஸ்கிரிப்டால் ரீட் பண்ண முடியுது. ஏன்னா வந்து அவங்க வந்து அக்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்போஸ் ஹெட்டர்ஸ் அதை நம்ம கொடுக்குறோம், கண்டென்ட் டிஸ்போசிஷன் கொடுக்குறோம். கொடுக்கலன்னா அதை நம்ம ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா, இதை இந்த யூஐ கொடுத்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இங்கே இருக்கிற வேல்யூவை இந்த ஃபுல் ஸ்ட்ரீங்கில் இருந்து இந்த ஃபைல் நேமை மட்டும் எடுக்கிறத பார்க்கலாம். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இங்கே இது மாதிரி போடாமல் நான் ஏற்கனவே கெட் ஃபைல் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே எழுதி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ் கண்டென்ட் டிஸ்போசிஷன் வந்தது இல்லையா, அதை நம்ம பாஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேமை மட்டும் கொடுக்கும். இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கில் இருந்து அட்டாச்மெண்ட்டு ஃபைல் நேம் இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கொடுக்கும். அதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா, ஃபைல் நேம் நம்மளால் ரீட் பண்ண முடியும். இதுலேருந்து வந்த ஃபைல் நேமை நம்மளால் ரீட் பண்ண முடியும். பேசிக்கலி கண்டென்ட் டிஸ்போசிஷனை நம்மளால் ரீட் பண்ண முடியுது. அதை ரீட் பண்ண முடிந்ததோடு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போய் ஃபைல் நேமை எடுத்துகிட்டு அதுவே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். கோடில் வந்து இங்கே ஃபைல் நேமில் அதை டிஸ்பிளே பண்ணுறோம். அதனால் அதே ஃபைல் நேமில் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். அவ்வளோதான் அக்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்போஷர் ஹெட்டர்ன்றது. இன்னொரு வீடியோவில் நம்ம அக்சஸ் கண்ட்ரோல் மேக்ஸேஜ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.